வணக்கம். என் தாஞ்சிதே அவர்களுக்கும் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் என் நண்பர் பாஸ்கரன் அவர்களுக்கும் நண்பருடைய பாஸ்கரனுடைய குடும்பத்தினுடைய அனைவர்களுக்கும் நண்பருடைய தாய் தந்தைக்கும் என் பணிவான வணக்கங்கள். நன்றி. உரையாற்றுறோம். எல்லாரும் வந்து உபநட்சத்திரம்னா என்ன என்னன்னு கேட்கிறாங்க. சரியா தெரியல உங்களுக்கு. அதை பத்தி ஒரு வீடியோ போடலான்னு தான் போடுறேன். பாஸ்கரா ஜோதிட மாணவர் டி சூரிய உச்சி கேபி கேபி 55 வருஷம் தொடர்ந்து சென்னை புதுவை 7/4/2020 போன் 88 70 51 36 47. நம்மளுடைய ஜோசிய வந்து பாகை கலை விகலை, இதுதான் அர்த்தம். நாளிகளும் கிடையாது, பாகை கலை விகலை. நல்லா மனசுல வச்சுருக்காங்க. நாளிகை கிடையாது, சூரிய உதயம் கிடையாது, நட்சத்திர ஓராம் மணிதான் நம்மளுடைய. பாகைனா என்ன அப்படின்னா, பாகை 360 பாகை. ஒரு ராசி மண்டலத்துக்கு 12 ராசி மண்டலத்துக்கு 360 பாகைன்னு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அது வந்து 12 ராசி, ஒரு ராசிக்கு 30 பாகை அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஒரு பாகைக்கு 60 கலை, ஒரு பாகைக்கு 60 கலை, ஒரு கலைக்கு 60 விகலை. 100 கிடையாது, நம்மள 60 முடிஞ்சு போயிடும். நம்மளே ஒரு லக்னத்துக்கு 30 பாகை, 12 லக்னத்துக்கு பெருக்கிற 360 பாகை வந்துடும். ஒரு நட்சத்திரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரம், ஒரு நட்சத்திரத்துக்கு 13 பாகை 20 கலை. இந்த இரண்டாவது கலை இருக்கு, விகலை கிடையாது, கலை. அப்ப இது என்ன, 360 பாகைய 12 வகுத்தா ஒரு ராசிக்கு 30 பாகை வரும். 360 பாகைய 26 நட்சத்திரத்துக்கு வகுத்தா ஒரு நட்சத்திரத்துக்கு 13 வகை 20 கலை வரும். 13 வகை 20 கலைய வகுத்தா 9 கிரகத்துக்கு தசா வருடத்தால் பெருக்கி கொடுக்கணும். ஈச்சல் ஈக்கல் பண்ணக்கூடாது. தசா வருடம் இருக்கு. சூரியனுக்கு 6 அப்படின்னா 6 முறை, சந்திரனுக்கு 10 முறை, செவ்வாய்க்கு 7 முறை, ராகுக்கு 18 முறை, குருவுக்கு 16 முறை, சனிக்கு 19 முறை, புதனுக்கு 17 முறை, கேதுக்கு 7 முறை, சுக்கனுக்கு 20 முறைன்னு ஒரு கணக்கு இருக்கு. அது வருஷத்துல, அந்த வருஷத்துல இந்த 15 முறை நம்ம பெருக்கணும். ஒரு 15 அது பெருக்கிறீங்கன்னா, ஒரு கேதுடைய அஸ்வினி மகம் 3 நட்சத்திரத்தை நம்ம வந்து இந்த 13 20 9 கிரகத்துக்கு வகுக்கிறோம். கேது அஸ்வினி நட்சத்திரம் மகம் 3 இருக்கலாம். சைவர் வகை 46 கலை 40 வகைதான் இந்த கேதுக்கு இருக்காங்க. சுக்கரனுக்கு வந்து 2 வகை 13 கலை 20 இருக்கு. ஏன்னா இது 7 வருஷம்தான் இருக்கு, இது வந்து 20 வருஷம். சூரியனுக்கு வந்து சைவர் வகை 40 கலை இருந்தான். அப்ப இது 7 வருஷம் இல்ல 6 வருஷம், ஒரு வருஷத்துக்கு 6 40. ஒரு வருஷத்துக்கு 6 40 இதை 7 பெருக்கினீங்கன்னா இது வந்துடும். இது 20 பெருக்கினீங்கன்னா இது வந்துடும். இது 6 பெருக்கினா வந்துடும். இது கூட பெருக்கல் ஐட்டம், இது கூட பெருக்கல். இது ஒரு வருஷம், இந்த வருஷம் ஒரு வருஷம் பிடிச்சாரு. சந்திரனுக்கு வந்து 1 வகை 6 கலை 40 கலை, இது 10 பெருக்கினா இது வந்துடும். செவ்வாய் வந்து சைபர் வகை 46 கலை 40 கலை, இது 7 பெருக்கினா இது வந்துடும். ராகுக்கு வந்து 15 பெருக்கினா 2 பாகை கரெக்டா வரும்.
குருவுக்கு வந்து ஒரு வாகி 46 40, சனிக்கு 2 வாகை 6 காலை 40 வரை, புதனுக்கு 1 வாகை 50 மணி 20, இதை கூட்டினா 11 வாகை 20 கிளியரா வந்துடும். இது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு வரும். எந்த நட்சத்திரத்தை நம்ம எடுக்கிறோமோ அதை தலைப்பா வச்சு நீங்க போடணும். இப்ப நான் கேளுன்றதுனால கேளு தலைப்பா வச்சிருக்கேன். நீ சுக்குர் நடிச்சுனா இதை தலைப்பா வச்சு இதை அப்படியே வருஷம் பண்ணி இவரை கணேசர் கூடாது. சூரியன் எடுத்தீங்கன்னா இதை அப்படியே தலைப்பா கூடாது இவரை ரெண்டாவது அப்படி கொண்டு போயிடணும். இப்படி வரிசைப்படி கொண்டு போயிடணும். இதுதான் முறை. ஒவ்வொரு ராசிலையும் இப்படி பிரிச்சீங்கன்னா 22 புத்திநாதன் எடுப்பார்கள். இது தசாநாதன், இது முறை புத்திநாதன். இது கேளுந்தது கேது புத்தி, கேளுந்தது சுக்கர புத்தி, கேளுந்திசை சூரிய புத்தி, கேளுந்திசை சந்திர புத்தி, கேளுந்திசை செவ்வா புத்தி, கேளுந்திசை ராகு புத்தி, கேளுந்திசை குரு புத்தி, கேளுந்திசை சனி புத்தி, கேளுந்திசை புதன் புத்தி. இப்படி சந்திரன் போற பாதையெல்லாம் நம்ம வகுத்துருப்போம். இப்படி வகுத்து இது 6 பாகம் கொடுக்கணும். மேசத்துல 22 புத்திநாதர்கள் இருப்பாங்க, ரிஷபத்துல 19 புத்திநாதர்கள் இருப்பாங்க, மிருகத்துல 21 புத்திநாதர்கள் இருப்பாங்க, கடகத்துல 21 புத்திநாதர்கள் இருப்பாங்க, சிம்மத்துல வந்து 22 புத்திநாதர்கள் இருப்பாங்க, கன்னியில வந்து 19 புத்திநாதர்கள் இருப்பாங்க, துலாமுல வந்து 21 புத்திநாதர்கள் இருப்பாங்க, விருச்சத்துல 21 புத்திநாதர்கள் இருப்பாங்க, கனுசுல 22 புத்திநாதர்கள் இருப்பாங்க, மகரத்துல 19 புத்திநாதர்கள் இருப்பாங்க, கும்பத்துல 21 இருப்பாங்க, மீனத்துல 21. இது கோட்டினா டோட்டல் 249 பிரிவு வந்துடும். இந்த 249 உராரிக்கு போடக்கூடிய ஒரு வழி நம்பர். இது பிறந்த ஜாதகத்துக்கு வச்சுக்கலாம். நீங்க மீண்டும் சொல்றேன், நம்ம ஜாதகம் பாகை கலை விகடையை சார்ந்தது. சூரிய உதயமோ நாளிகையோ இது சம்பந்தப்படாது. நம்மளே வந்து இதை எழுந்துக்கிட்டு ஜாதகம் கணிக்கும்படி நட்சத்திரம் ஓடாம இருப்பதுதான் ஜாதகம் கணிச்சிடும் முடிச்சுக்கணும். இப்ப இது ஓரளவுக்கு புரிஞ்சுனா, இப்ப அஸ்வினி முகம் மூலத்துக்கு இதுதான் ஆரம்பம், பழனி முகம் ஊராட்டத்துக்கு இதுதான் ஆரம்பம், கார்த்திகை உத்தர ஊராட்டத்துக்கு இதுதான் ஆரம்பம், ரோகி அச்சந்திரோடுக்கு இதுதான் ஆரம்பம், மிருஷ சித்திரத்துக்கு இதுதான் ஆரம்பம், திருவாதிர சிவாதிஷத்துக்கு இதுதான் ஆரம்பம், புறபூச விஷயமுறைக்கு இதுதான் ஆரம்பம், உங்களுக்கு புரியும். மீண்டும் சொல்றேன், பாகை 360 ராசி, ஒரு ராசிக்கு 30 பாகை, ஒரு பாகைக்கு 60 கலை, ஒரு கலைக்கு 60 கலை, ஒரு லக்னத்துக்கு 30 வாகை, ஒரு நட்சத்திரத்துக்கு 13 வாகை 20 கலை. அந்த 13 வாகை 20 கலைய நாம இதை பிரிச்சிருக்கோம். இது எப்படி பிரிச்சிருக்கோம்? 13 வாகை 20 கலைய 13 × 60 = 220. இந்த 800 கலையை தான் நம்ம வந்து வகுக்கணும். நல்லா புரிஞ்சுங்க, இது அப்படிதான் இருக்கும். எப்படி மஞ்சளுக்கும் ரூல் இல்லையா? இதை வச்சுட்டுதான் நீங்க வந்து பலன் பார்க்கறதுக்கு உள்ள போகணும். புத்திராதனா சந்திரன் நிக்கிறதுனா புத்திராதன், அது கிரக நின்றா கிரக புத்திராதன், அது லக்னம் நின்றா லக்ன புத்திராதன். இவ்வளவு வித்தியாசம். ஒரு ராசி மண்டலத்தில் நிக்கிற சந்திரன் வந்து தசை புத்தின்னு சொல்றோம். அதே ராசி மண்டலத்தில் சந்திரன் நிக்கிற மாதிரி ஒரு கிரகம்னா அது தசை புத்தின்னு சொல்றோம். அதே போய் ஓடுற லக்னம் என்னன்னா தசை புத்தின்னு சொல்றோம். அது புத்திநாதன் அர்த்தம் இல்லையா? புரியுதான்னு பாருங்க. இல்லையா புரியுதா? அடுத்த மீடியா கொஞ்சம் தெளிவு பண்றதுக்கு பார்க்கலாம். தொடரும்.